ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா டீச்சிங் மேக்ஸ். ஹோப் எல்லாம் வீட்டில் சேஃபாக இருப்பீங்க. நேற்று போட்ட வீடியோலையும் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் கரெக்டான ஆன்சர்ஸ் தான் பண்ணியிருந்தீங்க. வாங்க இன்றைக்கி நான் ரைடல்ஸ்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் பண்ணும். அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோஸ்க்கான ஆன்சர்ஸ் இது தான். ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து 10, 5 டேபிள் யூஸ் பண்ணுவோம். 6 ஃபைஸா 30, 3 ஃபைஸா 15, அதே மாதிரி 2 ஃபைஸா 10. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் மல்டிப்ளை, அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். 5 ஃபைஸா 25, 25 ப்ளஸ் 5 30, 30ல 5 போயிடுச்சுன்னா 25, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2-ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2 ஸா 4, 2 2 ஸா 4, 4 2 ஸா 8, அந்த மாதிரி 2-ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்போம், இங்கே வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 32, சரிங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்தது போர்ட்மாஸ் ரூல் தான். போர்ட்மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 2 2 ஸா 4, 4 ப்ளஸ் 2 6, சரிங்களா. ஸோ போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ரைடல் இது தான். ஸோ இதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எந்த மெத்தடில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன எப்படி போடணுன்றதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ரைடல் இது தான். ஸோ பார்க்கவே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குல்ல, எந்த ஒரு நம்பர்ஸுமே இல்லை. ஸோ இந்த சர்க்கிள்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒரே நம்பர் கொடுக்கணும், சரிங்களா. இந்த ஸ்கொயர்ஸ்க்குலாம் ஒரே நம்பர் கொடுக்கணும், ட்ரையாங்கிளுக்கு நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ சர்க்கிளோட நம்பர் என்னவா இருக்கும், ஸ்கொயரோட நம்பர் என்னவா இருக்கும், ட்ரையாங்கிளோட நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா. ஜஸ்ட் ஈஸி தான், அப்படி இல்லைன்னா ஹிண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன்னும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு சில ட்ரிக் இருக்கும், அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபோர்த் ஒன், என்ன நிறைய சர்க்கிள்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், டேபிள்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இது என்னென்னு ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியல அப்படின்னா ஹிண்ட் வந்து கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.